அகத்தியமே சத்தியம், சத்தியமே அகத்தியம். வணக்கம் நண்பர்களே, இது அஸ்ட்ரோ சுரேஷ். நாம் இன்றைக்கி வந்து ஒரு ஆன்மீக பதிவு பார்க்கலாம். அதாவது நாட்டுப்புற பெண் தெய்வங்களை பற்றி நம்ம இன்றைக்கி ஒரு அவங்களாம் யார் அப்படிங்கிற ஒரு பதிவை பார்க்கலாம். இனிமேல் நம்ம வரிசையாக இந்த பெண் தெய்வங்கள், நாட்டுப்புற கதைகள், அந்த மாதிரியான சில விஷயங்களை நம்ம ஆன்மீக பதிவுகளில் பார்க்க போகிறோம். சரி, முதலாவது தான் நம்ம இன்றைக்கி பார்க்குறது நாட்டுப்புற பெண் தெய்வங்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அவங்க யார், எப்படி அவங்கள எப்படி வந்தாங்க அவங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். பொதுவாக தமிழ்நாட்டில் நிறைய கிராமங்களில் பெண் தெய்வங்களுடைய வழிபாடு அப்படிங்கிறது மிகச்சிறப்பாக இன்றளவும் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. நம்மளுடைய நாட்டு மக்களோட வாழ்வியலில் மிக முக்கியமான பங்காக இருக்கிறது தான் இந்த தெய்வ வழிபாட்டு முறை. கிராமங்களில் எந்த நிகழ்ச்சி அப்படின்னாலும் முதல்ல தெய்வ வழிபாடு தான் முன்னாடி இருக்கும். இந்த நாட்டுப்புற அந்த கிராமத்து மக்களால் வழிபடக்கூடிய இந்த தெய்வங்களை தான் நம்ம வந்து நாட்டுப்புற தெய்வங்கள் அப்படின்னு சொல்கிறோம். இந்த நாட்டுப்புற தெய்வங்களுக்கு நிறைய கதைகள் இருக்கும். அது வந்து நிறைய எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயமாக தான் இருக்கும். அந்த ஊர்களில் அது அவங்களுக்கு தெரியும். இந்த தெய்வங்களுடைய தோற்றத்துக்கு நிறைய வாய்மொழி கதைகள் நிறைய அங்கே இருந்துகிட்டு தான் இருக்குது. இன்றைக்கி நீங்கள் கிராமங்களில் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு பிரிவினர்களுக்குமே ஒவ்வொரு தெய்வங்கள் இருந்துகிட்டே இருக்கும். ரெண்டு தெருவுக்கு, மூணு தெருவுக்கு ஒரு அந்த குரூப் ஆஃப் பீப்புளுக்கு பார்த்திங்கன்னா ஒரு தெய்வமானது அங்கே இருக்கும். ரைட்டு, இப்போது இந்த தெய்வங்கள் யார் அப்படின்னு ஒரு கேள்வி வரும்பொழுது நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, இந்த தெய்வங்கள் மக்களோட மக்களாக வாழ்ந்தவங்க தான். அவங்களாகவோ அல்லது ஊர் நன்மைக்காகவோ அல்லது ஒரு குறிப்பிட்ட ஒரு சிலரால் கொலை செய்யப்பட்டோ உயிர் இழந்தவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுலேயும் குறிப்பாக பார்த்திங்கன்னா பெண்கள் தான் அதிக நபர்கள் அந்த மாதிரி இறந்து போய் அவர்களை தெய்வமாக கொண்டாடுகின்ற ஒரு அமைப்பு இங்கே இருக்குது. ஒவ்வொரு ஊர்லேயும் ஏற்படக்கூடிய நோய், மழை, இதுக்கெல்லாமே காரணம் இந்த தெய்வங்கள் தான் அப்படிங்கிற ஒரு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை ஒவ்வொரு கிராமப்புற மக்களுக்கும் உண்டு. அவர்களை வந்து அந்த இறந்து போனவர்களை வழிபட்டு தெய்வமாக தான் அவங்கள நம்ம இன்றளவும் வணங்கி கொண்டு இருக்கிறோம். இந்த தெய்வங்களை வந்து எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா, ஊர் தெய்வமாகவும், பொது தெய்வமாகவும், இனத்திற்கு தெய்வமாகவும், குலத்திற்கு தெய்வமாகவும், வீட்டுக்கு தெய்வமாகவும், பத்தினி தெய்வங்கள், காவல் தெய்வங்கள், இல்லை தெய்வங்கள், இப்படின்னு பல்வேறு நிலைகளில் அவங்கள பிரித்து வழங்கிட்டு இருக்காங்க. நம்ம இதை எல்லாத்தையுமே, இந்த பெண் தெய்வங்கள் அனைத்தையுமே நம்ம வந்து என்ன பெயர் கொண்டு அழைக்கிறோம் அப்படின்னா, அம்மன், அம்மா, ஆத்தா அப்படின் தான் நம்ம வந்து அதை சொல்கிறோம். அம்மன் தான் பொதுவான ஒரு பெயர். இவ்வளவு பெண் தெய்வங்கள் தான் அப்படிங்கிற ஒரு எண்ணிக்கைங்கிறது ஒன்று இல்லை. நிறைய பெண் தெய்வங்கள், ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு பெண் தெய்வங்கள், அந்த சமூகத்தினரால் வழங்கப்பட்டு வருகிறது. அடுத்து இந்த நாட்டுப்புற தெய்வங்கள் எங்கே இருக்குது அப்படின்னா, பெரும்பாலும் ஊருக்கு ஒதுக்குப்புறத்தில் இருக்கும், நீர்நிலைகளுக்கு அருகில் இருக்கும். இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கெல்லாம் வந்து முறையான ஒரு கோவில் அமைப்பு, சிலை வடிவம் இதெல்லாம் இல்லாமல் ஒரு சாதாரண ஒரு கல்லாக இருக்கலாம், ஒரு மரமாக இருக்கிறது மாதிரி கூட வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, அந்த ஒரு மரத்துக்கோ அல்லது ஒரு கல்லுக்கோ மஞ்சள் குங்குமம் விட்டு அதை பெண் தெய்வங்களாக கருதி இன்றளவும் வழிபாடு செய்து கொண்டு இருக்கிறார்கள். இந்த தெய்வங்களுக்கு எப்படி இவர்களுடைய எப்படி வழிபாட்டை செலுத்துகிறாங்கன்னா, விரதம் இருக்கிறாங்க, உயிர் பலி கொடுக்குறாங்க. இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா தீ மிதிக்கிறது, தேர் இழுக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதே மாதிரி பெரிய கோவில்களில் இருக்கக்கூடிய தெய்வங்களைப் போல இவர்கள் இந்த தெய்வங்களுக்கும் இந்த அம்மன்களுக்கும் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, நாள்தோறும் பூஜைகள் ஏதோ ஒரு விதத்தில் படையல் நடந்து கொண்டு தான் இருக்கின்றது. இந்த நாட்டுப்புற தெய்வங்கள் வந்து எல்லாராலுமே வணங்கப்படுகிறது. இந்த தெய்வங்கள் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினர் மட்டும்தான் வணங்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு அவசியம் இல்லை, எல்லாத்தாலும் அது வணங்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. அடுத்து பொதுவாக ஆடி மாதம் அம்மனுக்கு உகந்த ஒரு மாதமாக நம்ம கருதலாம். இதுக்குன்னு ஸ்பெஷலாக பார்த்திங்கன்னா நிறைய வழிபாடுகளும் பூசைகளும் திருவிழாக்களும் இந்த ஆடி மாதம் நடைபெறும்.
அதே மாதிரி இந்த பூஜைகள்லாம் செய்கிறாங்க இல்லையா, அதெல்லாம் இந்த பூஜைகள் செய்வது எல்லாமே அந்த தெய்வங்களிடம் அருள்வாக்கு அப்படிங்கிற முறையில் கேட்டுத்தான், அந்த தெய்வத்தினுடைய சம்மதத்தின் பெயரில் தான் இந்த திருவிழாக்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. சரிங்களா, இதில் நம்ம வந்து வரிசையாக இனிமேல் ஒவ்வொரு கிராமப்புறத்து தெய்வங்களை பற்றின விஷயங்கள், அங்கே உள்ள சில கதைகள், இது எல்லாமே நம்ம ஆன்மீக பதிவில் நம்ம பார்க்கலாம். சரிங்களா நண்பர்களே, நண்பர்களே இதோடு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன். மீண்டும் வேறொரு பதிவுடன் நாளைக்கு நான் உங்களை சந்திக்கின்றேன். அகத்தியமே சத்தியம், சத்தியமே அகத்தியம். நன்றி நண்பர்களே.